ஐஷு சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம். ஒவ்வொரு மாதமும் பெண்களுக்கு மாதவிடாய் முடிந்த பிறகு கண்டிப்பாக இதை செய்ய வேண்டும். இதை செய்யறதுனால பெண்களுக்கு ஏற்படக்கூடிய தோஷங்கள், அதாவது இந்த மாதவிடாயால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் அனைத்தும் நீங்கும். என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஐஷு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஐஷு சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். பெண்களுக்கு மாதம் மாதம் ஏற்படக்கூடிய இந்த மாதவிடாய் காலத்தில் அதிக கனமான பொருட்களை தூக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவார்கள். ஏன்னா பெண்கள் எப்பொழுதுமே ரொம்பவே மென்மையானவர்கள், கடினமான வேலையை அவர்களால் செய்ய முடியாது. கடினமான வேலைகளை செய்யும் பொழுது அவர்களுக்கு இந்த கர்ப்பப்பை உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதிர்காலத்தில் வரக்கூடும் அப்படின்றதுனால இந்த மாதவிடாய் காலங்களில் அவர்களை எந்த விதமான வேலைகளையும் செய்ய விடாமல் தனியாக இருக்க சொல்வார்கள். ஆனா இப்ப இருக்கக்கூடிய காலங்களில் சின்ன சின்ன பிள்ளைகள் கூட, 10 வயதிற்குட்பட்ட பிள்ளைகள் கூட வயதிற்கு வந்து மாதா மாதம் அவர்களுக்கு இந்த மாத விளக்கானது வந்து கொண்டே தான் இருக்கும். அப்படி வயது கம்மியாக இருக்கக்கூடிய குழந்தைகள் இந்த நாட்கள்ல ஓய்வு எடுத்துக்கொள்வது ரொம்பவே அவசியம். ஏன்னா ஏற்கனவே அவர்கள் சிறு குழந்தைகள், அவர்களை அந்த சமயத்துல கடினமான வேலைகளை செய்ய சொல்வது அவர்களுக்கு பிற்காலத்துல உடல் உபாதைகளை ஏற்படுத்தும். அதனால கூடுமானவரை வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்கள், உங்களுடைய பெண் குழந்தை விரைவாகவே பூ பெய்திருந்தால் நிச்சயமாக அவர்களை சிரத்தை எடுத்து கண்காணித்துக் கொள்ளுங்கள். இந்த மாத விளக்கு சமயத்துல பெண்களுக்கு உடல் வந்து அதிக சூடா இருக்கும். அந்த உஷ்ணத்தை குறைப்பதற்காக தினமும் தலைக்கு குளிக்க சொல்வார்கள் நம் முன்னோர்கள். ஆனா அது படிப்படியாக குறைந்து விட்டது. மாதவிடாய் தீட்டு ஆன பிறகு உடனே தலைக்கு குளிக்கக்கூடிய பழக்கம் ஒரு சிலருக்கு இருக்கும். ஒரு சிலர் அந்த முடியக்கூடிய நாள்ல தலைக்கு குளிப்பார்கள். கூடுமானவரை இந்த 5 நாட்களுமே தலைக்கு குளிப்பது நல்லது. முடியாதவர்கள் முதல் நாளும் 5வது நாளும் குளிக்க வேண்டும். இந்த 5வது நாள் குளிக்கும் பொழுது 5வது நாளோ, ஒரு சிலருக்கு 3வது நாளே தலைக்கு குளிப்பார்கள். அந்த 5வது நாள் முடிந்த பிறகு நம்ம தலைக்கு குளித்தால் இந்த மாத விளக்கு சமயத்தில் ஏற்படக்கூடிய தோஷங்கள் அனைத்துமே விலகும். இன்றைய காலகட்டங்களில் எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடிய பழக்கம் பலரிடம் இல்லாமல் இருக்கு. ஆனால் மற்ற நாட்களில் நீங்கள் அதை செய்யாவிட்டாலும் மாத விளக்கு முடிந்த பிறகு 3 எண்ணெய்களை சேர்த்து நம்ம உச்சந்தலையில் வைத்து தலைக்கு குளிக்க வேண்டும். 3 எண்ணெய்கள் என்னென்ன? சமமான அளவு நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் மற்றும் விளக்கெண்ணெய். இந்த 3 எண்ணெய்களையும் பயன்படுத்தி உச்சந்தலையில் அந்த கலவையை வைத்து நம்ம தலைக்கு குளிக்க வேண்டும். மிக முக்கியமாக இந்த மாத விளக்கு சமயத்தில் மஞ்சள் தேய்த்து குளிக்கக்கூடிய பழக்கத்தை வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா அது ஒரு கிருமி நாசினி, துர்நாற்றம் போன்றவற்றை அகற்றக்கூடியது. அதனால கூடுமானவரை கஸ்தூரி மஞ்சளையோ அல்லது உரசக்கூடிய மஞ்சளை பயன்படுத்தி இந்த 5 நாட்களும் நீங்கள் குளித்து வர வேண்டும். அடுத்தபடியாக தலைக்கு எண்ணெய் தேய்த்து குளித்த பிறகு நம் உடலுக்குள் இருக்கக்கூடிய உஷ்ணமானது விலக வேண்டும் அப்படின்றதற்காக வேப்பங்கொழுந்தை சாப்பிட கொடுப்பார்கள். இந்த வேப்பங்கொழுந்து கூட கிருமி நாசினி தான். இந்த வேப்பங்கொழுந்தை சாப்பிட கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா வேப்ப இலையை அரைத்து அதை ஒரு உருண்டை சாப்பிட சொல்வார்கள். ஏன்னா உடல் ரீதியாக ஏதாவது பாதிப்புகள் ஏற்பட்டிருந்தாலும் இந்த கிருமி நாசினியாக செயல்படக்கூடிய வேப்பங்கொழுந்தானது நமக்கு எந்த விதமான நோய் தொற்றையும் ஏற்படுத்தாது. கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் மூலம் பாதிப்பு ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த கிருமிகளால் நமக்கு எந்த விதமான உடல் உபாதைகளும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக இந்த வேப்பங்கொழுந்தையோ அல்லது வேப்ப இலையையோ
அரைத்து கொடுக்கக்கூடிய வழக்கம் நம் முன்னோர்களிடம் இருந்தது. அதையும் நாம் மறந்து போயிட்டோம். அதனால இந்த மாதவிடாய் முடிந்து 5வது நாளோ 3வது நாளோ தலைக்கு குளித்த பிறகு வேப்பம் கொழுந்தை சாப்பிடுவது ரொம்பவே நல்லது. அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு எப்பொழுதுமே வேலை பளு அதிகமாக தான் இருக்கும். அதே போல வீட்லேயும் வேலை செய்வார்கள், வெளியிலையும் போய் வேலை செய்து விட்டு வருவார்கள். இன்றைய காலகட்டங்களில் குழந்தைகள் கூட அதிகப்படியான படிப்பு சுமை காரணமாக அவர்களும் அதிகப்படியான உடல் உபாதைகளை சந்திக்க நேரிடும். அதனால் இது போன்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கொடுப்பதற்கு இந்த 5வது நாள் எந்த விதமான கிருமியும் நம்மை தாக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த வேப்பம் கொழுந்தை சாப்பிடுவது ரொம்பவே நல்லது. இந்த வேப்பம் கொழுந்தை நம்ம சாப்பிட்றதுனால நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தோஷங்கள் அனைத்துமே விலகும். அறிவியல் ரீதியாக பார்க்கும் பொழுது கெட்ட கிருமிகள் அனைத்துமே நம்மை விட்டு விலகி ஓடி போகும், அது எல்லாமே அழிந்து போகும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால ஒவ்வொரு மாதமும் ஏற்படக்கூடிய மாதவிடாய் முடிந்த பிறகு வேப்பங்கொழுந்து சாப்பிடுவதையும் எண்ணெய் தேய்த்து குளிப்பதையும் பெண்கள் கட்டாயமாக செய்ய வேண்டும். இதனால் அவர்கள் ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் பலவிதமான பலன்களை பெற்றுக்கொள்வார்கள். மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.